உலக தமிழ் சிகள் எத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சூரி. அவர் ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர், எல்லாருக்குமே தெரியும். தமிழ் திரையுலகத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர். அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் வந்து இப்போ அண்மையில் ஏற்பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சிக்கலின் காரணமாக ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறதாகவும், ஸோ ஒரு அரசியல் சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது முக்கியமான அரசியல் கட்சியில் நாம் வந்து இணையணும், ஒரு ஆதரவு கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இப்போது இருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு. அவர் சூஸ் பண்ணிக்கிறது ரெண்டு கட்சி, ஒன்று வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு பேசப்படுது. அவருடைய நெருக்கமான நண்பர்கள், அவருடைய வட்டாரங்கள் அவங்களே என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து மத்தியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பலமாக இருக்கும், உங்கள் பக்கம் இருக்க நியாயம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பக்க பலம் வேணும் நமக்கு. நம்ம என்னதான் வேறு நியாயம் மட்டும் இருந்தாலும் கூட வந்து ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும், நம்மளுடைய நியாயத்தை சொல்கிறதுக்கு, தைரியமாக நம்ம செயல்படுறதுக்கு. இல்லைன்னா இங்கே இன்றைக்கி இருக்க சமுதாய சூழலில் எல்லாருமே நம்ம அழித்திடுவாங்க. ஸோ அதனால் ஒரு அரசியல் சப்போர்ட் இருக்கிறது, அது அரசியல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய கங்கை அமரன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பங்களா வந்து சசிகலா அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ஸோ அந்த காரணத்துக்காக அவர் வந்து ஒரு ஆதரவு தேடி பாஜகவில் இணைந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி திமுகவுடைய அந்த நெருக்கடி காலமாக பல நடிகர்கள் வந்து பிரச்சனையில் ஈடுபட்டாங்க. நடிகர் வடிவேலுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் திமுக தரப்பில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு அரசியல் சப்போர்ட் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அவர் வந்து முடிவெடுக்கலை. அநேகமாக பிஜேபியில் வந்து சேர்றதுக்காக அவர் முடிவெடுப்பார் வெகு விரைவில் அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் அவர் தரப்பில் பேசப்படுது. இப்போ அவர் வந்து என்ன முடிவெடுப்பாருன்றதை நம்ம கொஞ்சம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து கூடுதல் தகவல் என்னன்னாக்கா, இவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நடிகர்கள் வந்து இப்போ வந்து பிஜேபியில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். கூடுதலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சார் அவர்களும் கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ரஜினிகாந்த் அவர்களை ஆதரித்து பல நடிகர்கள் களமிறங்குவார்கள், அவரோட கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பிஜேபியிலையும் சேருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிஜேபியில் நடிகர் சூரி வந்து களமிறங்க போகிறார், பிஜேபியில் இணைய போகிறார் அப்படின்றது ஒரு பரபரப்பாக தான் இந்த திரைவட்டாரத்தில் பார்க்கப்படுது. நிறைய திரைப்படங்கள் வந்து இப்போது ஷூட்டிங் போக முடியல. நிறைய பேர் வந்து பெரிய நடிகர்கள்லாம் வந்து இப்போ லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பல பெரிய நடிகர்கள் அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, இப்போது தொலைக்காட்சி சீரியலில் வந்து நடிக்க வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து திரைப்படத்துறை ஒரு சிக்கலில் இருக்குது, கொரோனாவால் ஃப்ரீயாக நடிக்க முடியல, திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல, ஏற்கனவே எடுத்த திரைப்படங்கள் தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருது. ஸோ இந்த சூழலில் வந்து சூரிய அவர்கள் அரசியல் கட்சி வரப்போகிறாங்க, நிறைய பேரும் அரசியல் கட்சியில் இணைய போகிறாங்க, பிஜேபியில் இணைய போகிறாங்கன்ற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்களும் நிறைய பேர் டிவி சீரியலே இப்போ நடிக்கலாம் வாய்ப்புக்காக அப்படின்னு சில பேர் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நிறைய நடிகர்கள் வரப்போகிறாங்க அப்படின்றது முக்கியமான தகவலாக இருக்கும். முக்கியமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.